ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாஸ் பியூட்டி ரெசிபி. இன்றைக்கி நம்ம பியூட்டி சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்டர்ஆர்ம்ஸ் அதாவது அக்குள் பகுதிகளில் உள்ள கருமையை நீக்கி எப்படி வெண்மையாக்குறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இப்போல்லாம் கேர்ள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்லெஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த அண்டர்ஆர்ம்ஸ் வந்து ரொம்ப டார்க்காக இருந்துச்சு அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும். அண்டர்ஆர்ம்ஸ் வந்து டார்க் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கின் வந்து அந்த இடத்துல சுருங்கியே இருக்கிறதுனாலையும் அதை சரியாக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணாங்க அந்த இடத்துல வந்து ரொம்பவே டார்க்னஸ் வந்து அதிகமாக இருக்குது. இந்த டார்க்னஸை போக்கி நம்மளோட அண்டர்ஆர்ம்ஸை ஒயிட்டனிங் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ரெமடியை தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ரெமடியை மூணு ஸ்டெப்பாக பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப்பிங் பண்ண போகிறோம், ரெண்டாவது பேக் போட போகிறோம், மூணாவது மாய்ச்சரைசிங். இப்போ இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு தடவை அண்டர்ஆர்ம்ஸை க்ளீன் பண்ணிக்கலாம். இப்படி க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. இந்த ஹாட் வாட்டரில் ஒரு காட்டன் டவலை டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு உங்களோட அண்டர்ஆர்ம்ஸை ஒரு தடவை க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்படி க்ளீன் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு ஒரு ஹாஃப் லெமன் எடுத்துக்கோங்க, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனி எடுத்துக்கோங்க, அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம சேர்க்குற சுகர் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன சுகராக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா சுகரை வந்து நீங்கள் பவுடராக திரித்து கூட எடுத்துக்கோங்க. இந்த ஸ்க்ரப் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அண்டர்ஆர்ம்ஸில் உள்ள டெட் செல்ஸ்களை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக பண்ணுறோம். இதில் நம்ம சேர்த்துருக்கிற லெமன் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே நம்மளோட ஸ்கின்னை வந்து ப்ளீச் பண்ணக்கூடியது. இந்த ஸ்க்ரப்பரை உங்களோட அண்டர்ஆர்ம்ஸில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூலான வாட்டரால் வாஷ் பண்ணிடுங்க. ஸ்க்ரப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பேக் போட போகிறோம். இதுக்கு கட்டியான தயிர் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். அடுத்ததாக மஞ்சள் தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கடைசியாக தக்காளி பழத்தோட பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு சின்ன பவுலில் இந்த 3 இன்க்ரீடியன்ஸையும் ஒன்றா சேர்த்து நல்லா ஒரு பேக்காக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பேக்கை உங்களோட அண்டர்ஆர்ம்ஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. 20 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா இதை கூலான வாட்டரால் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த பேக்கில் நம்ம சேர்த்துருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற அந்த கருமையை வந்து சீக்கிரமாகவே போக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த பேக் போட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறமா இப்போ கடைசியாக நம்ம வந்து மாய்ச்சரைசிங் பண்ண போகிறோம். இதுக்கு நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற மாய்ச்சரைசிங் க்ரீமையே யூஸ் பண்ணிக்கலாம். இதை உங்களோட அண்டர்ஆர்ம்ஸில் கடைசியாக ஒரு தடவை அப்ளை பண்ணி விட்டுருங்க. மாய்ச்சரைசிங் க்ரீம் இல்லை அப்படின்னா அலோவேரா ஜெல் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுவும் இல்லைன்னா ரோஸ் வாட்டர் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதே மெத்தடில் இந்த ரெமெடியை நீங்கள் 3 நாட்களுக்கு தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது உங்களோட அண்டர்ஆர்ம்ஸில் இருக்கிற கருமை வந்து சீக்கிரமே மறைஞ்சு போயிடும். அதோடு விட்டுறாமல் உங்களோட அண்டர்ஆர்ம்ஸை வந்து ஒயிட்டனிங்காகவே மெயின்டைன் பண்ணுறதுக்கு வீக்லி 1 டைம்ஸ் இந்த ரெமெடியை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெமெடியை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தாஸ் பியூட்டி ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.